டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. மேரேஜ் வந்து ஏர்லியராகவே வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது அரவுண்ட் லைக் 8:00 நினைக்கிறேன். ரொம்ப ஏர்லியராகவே அது வந்து எங்களுக்கு ஏர்லியர் தான். ரிசப்ஷன் வந்து அரவுண்ட் லைக் 11:00 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. மேரேஜ் முடிஞ்ச உடனே ரிசப்ஷனு, நாங்கள் ரிசப்ஷனுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் நாங்கள் கிளம்பி எல்லோரும் ஒரு கேதர் ஆகிட்டு, ஒரு பிளேஸில் கேதர் ஆகிட்டு அப்புறம் போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. போன உடனே ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னலாம் சாப்பிட்டோன்னு நான் சொல்கிறேன். இட்லி, தோசை, சட்னி, அந்த ஆஸ் யூஷுவல் நம்மளோட மேரேஜ், அதாவது நம்ம சைடு சவுத் இண்டியனில் வந்துட்டு என்ன மேரேஜுக்கு போனாலும் இந்த நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் என்ன மெனு வந்து கொடுப்பாங்களோ அதே தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருந்தது. பொண்ணுங்களாம் தனியாக உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். கிளாஸ் பசங்க வந்துட்டு அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமையே போயிட்டு கிஃப்ட் வாங்குறதுக்கு போயிருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ஒர்க் பிஸி அந்த மாதிரிலாம் இருக்கவும் யாருனாலையும் ப்ரியராக கிஃப்ட் எதுவுமே வாங்கி வைக்க முடியல. அந்த அன்னைக்கு தான் கிஃப்ட் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு பசங்களும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நாங்கள் மேலே போயிட்டு ரிசப்ஷனில் அட்டன் பண்ணோம். மேலே ரிசப்ஷன் போனோன்னே ரெண்டு பேரும் சூப்பராக ஆங்கரிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேம்ஸ் மாதிரிலாம் வச்சு கண்டக்ட் பண்ணுறது, எப்படின்னா நிறையா கேம்ஸ் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க போல். நாங்கள் போனப்போ இந்த ஒரு கேம் மட்டும்தான் கேப்சர் பண்ணோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய லேடிஸ் வந்து வரிசையை நிற்க வச்சுட்டு அது யார் வந்து அவங்களோட பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். மாப்பிளை வந்து கண்டுபிடிக்கணும், பொண்ணை வந்து கண்டுபிடிக்கணும், கையை மட்டும் தொட்டு அந்த ஒரு கேம் வந்து கனெக்ட் பண்ணாங்க. அது பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கிளிப் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேன், அதை நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், நல்லா என்ஜாயபிளாக இருக்கும்.
எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த அண்ணாவும் சூப்பராக கீர்த்தனாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதாவது பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்களும் எல்லோரும் கிஃப்ட் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. மறுபடியும் எல்லா ரிசப்ஷனில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. மறுபடியும் அப்புறம் நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்புறம் நாங்களும் போயிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தோம். வாங்கினதில் ஒன் ஆஃப் த கிஃப்ட் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு. அப்புறம் இன்னொரு கிஃப்ட் வந்துட்டு ஷோகேஸில் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பீஸு, ஸ்கூட்டரில் பொண்ணு மாப்பிள்ளையும் போகிற மாதிரி, அது வந்துட்டு ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்தோம். ரெண்டு கிஃப்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நாங்கள் அந்த ஒரு ஸ்கூட்டரில் இன்னொரு கிஃப்ட் வந்து கொடுத்தோம். ஸ்கூட்டரில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை போகிற மாதிரி, அதோட ஃபோட்டோ வந்து எங்கிட்ட இல்லை, இருந்தது. சமூகம் அதை எப்படி டெலீட் ஆச்சுன்னு தெரில, அதனால் என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட விஷஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ரிசப்ஷன் வந்து நாங்கள் அட்டன் பண்ணது செப்டம்பர் 5, இட்ஸ் பீன் லைக் 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டிலேவாக தான் இந்த விளாக் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போனோம். லன்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. காலிஃப்ளவர் சில்லி பொரியல், அப்புறம் பச்சடி, அப்புறம் காளான் பிரியாணி, அந்த மாதிரி காளான் இல்லை வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் ஒயிட் ரைஸ், நார்மல் அந்த லஞ்ச் மெனு, வெஜ் லஞ்ச் மெனு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதே தான். சூப்பராக இருந்தது. ஃபுட்டு வந்து ஃபுட்டில் குறை சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. ஃபுட்டு ஆஸ் யூஷுவல் கல்யாண சாப்பாடுனாலே நல்லாயிருக்கும். எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இவங்களோட வெட்டிங் வந்துட்டு செப்டம்பர் 5. இன்னொரு ஃப்ரெண்டு, எங்கள் கிளாஸ்மேட்டு, இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளோட கல்யாணம் வந்துட்டு செப்டம்பர் 8-9. அந்த ஒரு அவளோட கல்யாணத்துக்கு ஒரு பர்சனல் ரீசன்னால என்னால் அட்டன் பண்ண முடியல. அவளோட கறி விருந்துக்கு அட்டன் பண்ணியிருந்தேன். கறி விருந்து வந்து சூப்பராக இருந்தது. அந்த கப்பிள்ஸ் அவங்களோட ஃபோட்டோவும் நான் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இவங்க ரெண்டு பேருக்குமே உங்களோட விஷஸ் வந்து சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பர் டூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.